ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா கழுவன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து வனத்துறை அதிகாரியாக வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான், அதுக்கப்புறம் அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கப்புறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் வச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி முச்சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா, பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போ அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கப்பிறகு எப்படி இருக்கும் போச்சுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கப்பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி. அதுக்கு பிறகு
இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை, அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தா வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க சாமி இருக்கு கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி, அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க, அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சில் அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரில அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது, எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சவே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறான். அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொல்ல பார்த்தீங்க இப்படி கொல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும் அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சதை சீர்திருத்தம் செஞ்சதை வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து
இப்போ அந்த கெம்மன் வந்து திரும்பிட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பன் வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறான். காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சில் இவங்க எல்லோரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் போச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும் போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க முச்சில அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து
தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போ அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கப்பிறகு எப்படி இருக்கும் போச்சுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ஒழுங்காக வேலைக்கு போகணும் அதுக்கப்பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கப்பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை, அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, சாமியிருக்கு கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க, அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்ருக்க முயற்சியில் அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்த அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது, எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன் அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறான். அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சுல கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த
தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்கள தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொல்ல பார்த்தீங்க இப்படி கொல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும் அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டரும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க்கு போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இப்பனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்ட கேட்க முச்சில வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான் பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சலாம். இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா, பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போதுல அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கப்பிறகு எப்படி இருக்கும்போதுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கப்பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கப்பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை, அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தா வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி. அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போதுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முச்சில அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சவே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறா. அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி
வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் வந்து பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சுல கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போதுல அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும் அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க்கு போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா,
கெம்பன் ஒரு கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும்போச்சில் அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போச்சில் இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பனை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போச்சில் அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியை அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் பார்க்குறான். அப்போ அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில் அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்கமச்சில் இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா, பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போச்சில் இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்கிட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும்போச்சில் அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் வர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும்போதுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கமாச்சில் அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன். அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு.
அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது, எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்பவும் பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா, உண்மை சொல்கிறா, அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் வந்து பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சுல கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும் போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொல்ல பார்த்தீங்க இப்படி கொல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திரும்பிட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சில் இவங்க எல்லோரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட
பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கப்புறக்கு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான், கொல்ல பண்ணுற அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கப்புறக்க அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கப்புறக்க அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் போச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் பார்க்குறான். அப்போ அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்ட கேட்க முச்சில வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க வச்சுல அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் வச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போ அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கப்பிறகு எப்படி இருக்கும் போச்சுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கப்பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கப்பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அப்படியே தாத்தா கூட போகிறாரு.
அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் வர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரில அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சிட்ட வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா, உண்மை சொல்கிறா, அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சுல கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும் போச்சுல அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த
இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தாவிற்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சில் இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கப்புறக்கு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் போச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் பார்க்குறான். அப்போ அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க வச்சுல அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் வச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து
கெம்பன்ட்டம் வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் வச்சுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை, அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது, கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரில அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அதுக ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறா. அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சுல கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டு ரொம்ப அழுறா. அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க,
இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறக்கு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானம் ஆயிடுவார். சமாதானம் ஆயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டரும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திரும்பிட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பன் வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரம் வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறா. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன் ஒருத்தர் இருக்கான், அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் போச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்குள்ள வாட்ச்மேன்ட்ட கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான்.
பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சலாம் இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா, பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போச்சு இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் போச்சு அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை, அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 400,000 கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முயற்சியில் அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சிட்ட வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறா. அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம்
அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் வந்து பாலாமணிக்கு கால் பண்ண முச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும் போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும் அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரம் வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சில் இவங்க எல்லோரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான், அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான், அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு, அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு, குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார், ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில்
இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கப்பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கப்பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கொம்பை வந்து கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போதுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்ட கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்சு அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க முச்சில அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க முச்சில அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் முச்சில இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கப்பிறகு எப்படி இருக்கும் போச்சு அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கப்பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கப்பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போதுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்ருக்க மச்சில் அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன். அப்படி இருந்து அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை
அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சு அவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சிட்ட வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போவும் பண்ணமுச்சில் அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கமுச்சில் அவ சொல்கிறாள், உண்மை சொல்கிறான், அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் வந்து பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போதுல அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானம் ஆயிடுவார். சமாதானம் ஆயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சு அதை சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யானையை மிதித்து கொள்கிறவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லோரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். கொல்ல பண்ணுற அதுக்கு பிறகு
கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாகும் ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கப்பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கப்பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்த எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் வச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்சு அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்ட பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க வச்சு அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் வச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை அவன் தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போ அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் போச்சுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பெற வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது.
அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்ருக்க மச்சில் அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது, எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சிட்ட வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ணமுச்சில் அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கமுச்சில் அவ சொல்கிறா உண்மை சொல்கிறா, அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் வந்து பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போதுச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரம் வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறா. அதுக்கு பிறகு
அந்த கெம்பை வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான், அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான், அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் போச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் பார்க்குறான். அப்போ அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்டே பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க வச்சு அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க வச்சுல அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் வச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு
எப்படி இருக்கும் போச்சுல, அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சே கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தா வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது, கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரில அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்க முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறான். அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களை தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார். நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க, இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்ட்டு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானம் ஆயிடுவார். சமாதானம் ஆயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினியும் அந்த
பாலாமணியை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டரும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சு அதை சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டாரு. கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பன் வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரம் வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறாள். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தாவிற்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருத்திருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன் ஒருத்தர் இருக்கான். அவ வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா, பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியும் இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜு அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் போச்சுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் பார்க்குறான். அப்போ அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்டே பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும்.
அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க முச்சில் அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க முச்சில் அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போச்சு இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் போச்சு அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை, அந்த யானையை மிதிக்க வச்சே கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 400,000 கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தாவை வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்குக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ பண்ண முச்சில அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்க முச்சில அவ சொல்கிறா உண்மை சொல்கிறான். அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சுல கரெக்டாக அவள் எடுத்துருவா. அப்போ பார்க்கும்போச்சில்
அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருனா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்கள தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொள்ள பார்த்தீங்க இப்படி கொள்ள பார்த்தீங்க அப்படின்ட்டு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானம் ஆயிடுவார். சமாதானம் ஆயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரம் வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறா. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் போச்சுல இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான், கொல்ல பண்ணுற அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பனாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு, அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக இவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு, குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார், ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சுல அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சுல இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அவள் வந்து
லாஸ்ட் இயர் ஃபைல் அடிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கொம்பை வந்து கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜ் அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போதுல அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சலாம் இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்டே பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா, பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போதுல அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போச்சுல இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் போச்சுல அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தா வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போனோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும்போதுல அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்ருக்க மாதிரில அந்த தாத்தா அழகர் தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணை வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது. எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்ச ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு
அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சத வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போவும் பண்ணமுச்சில் அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கமுச்சில் அவ சொல்கிறா உண்மை சொல்கிறான், அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பான். அந்த டைம் வந்து பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போதுல அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்கள தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க பேச இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் என்ன அப்படி கொல்ல பார்த்தீங்க இப்படி கொல்ல பார்த்தீங்க அப்படின்ட்டு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரம் வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறோம் காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறா. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தா அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யானையை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கம்போச்சில் இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கெம்பன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து வனத்துறை அதிகாரியாக ஒர்க் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படி அவன் வந்து ஒரு பொண்ணையும் காதலிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பொண்ணை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழகருங்கிற ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த தாத்தாவை எப்படியாவது யானை மிதித்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான். அந்த தாத்தாவை கொல்ல ட்ரை பண்ணுறான், கொல்ல பண்ணுற அதுக்கு பிறகு கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்புறம் அது ஹீரோனிக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இதோட டைரக்டர் வந்து பிவி சங்கர். இதில் நடிகர்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், இவனா பாரதி ராஜா. இதோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அப்புறம் இதோட மொழி வந்து
இந்தியாவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் மொழி தான் இந்த படத்தோட மொழி. இதோட நடிகர்கள் வந்து கெம்பநாகம் ஜேவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அழகரா வந்து பாரதி ராஜா, பாலாமணியாக ஈவனா, சூரியாக தீனா நடிச்சிருக்கிறாரு. குமரேசன் அப்படிங்கிறத ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரியாக ஜீவா ரவி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, கெம்பன் சூரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க வந்து சத்தியமங்கலம் அந்த காட்டை ஒட்டி அந்த ஜெர்மாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வந்து இவங்க ஒரு குட்டி சின்ன திருடங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து போய் செயினை திருடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த இடத்த பார்த்ததுலேருந்து அவருக்கு லவ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பேர் வந்து பாலாமணி. அவள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கா. அவள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. இருந்தாலும் அந்த கெம்பை வந்து அந்த பாலாமணியை லவ் பண்ணுறான். ஆனால் அவள் வந்து அவனை வெறுக்கிறான். அப்படியே இருக்கும்போது இப்படி அவங்க காலேஜி அப்படி அவள் போகிற வர இடத்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ அவங்களுக்கு வந்து அவன் அந்த கெம்பை வந்து வனத்துறையில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்கும் வச்சில் அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த பாலாமணியாக அவன் ஒரு நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் போய் பார்க்குறான். அப்பா அவங்க இல்லை. அப்போ அங்குள்ள வாட்ச்மேன்ட்டை கேட்க முச்சில் அவள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிருக்கா, அங்கே கேம்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச அந்த கெம்பன் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போகிறான். பெயிண்டிங் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட சொல்லி அந்த கூலி வேலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அந்த முதியோர் இல்லத்தில் பாலாமணி வந்து அழகர் அப்படிங்கிற ஒரு தாத்தாவை வந்து சந்திக்கிறான். அந்த தாத்தாவை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாட்ட வந்து அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அப்படியே அங்கேருந்து அந்த தாத்தாட்ட நல்லா இதாக இருக்க முச்சில் இந்த கெம்பனும் அந்த தாத்தா கிட்டே பழகிறான். அப்படி சில பாலாமணி வந்து அந்த அழகர் தாத்தாட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கா. பரிதாபப்பட்டு ஒரு அன்பை வந்து உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது அந்த கெம்பனும் அந்த அழகரோட நட்பு வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாலாமணியை வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இருக்க வச்சில் அந்த முதியோர் இல்லத்தில் ஒருவரை வந்து தத்தெடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்ம தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்க வச்சில் அந்த தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் வச்சில் இவங்க வந்து தாத்தாவையும் தத்தெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அவரோட ஹெல்ப்போட அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது அந்த தாத்தாவும் நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா அப்புறம் அந்த கெம்பன் அவரோட ஃப்ரெண்டு சூரி மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே வீட்டில். அப்போது பாலாமணி வந்து கெம்பன்ட்ட வந்து இப்போ அந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுனால அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போது அது வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அது காதலாக மாறுது. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் போச்சில் அந்த தாத்தா வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இது பண்ணுறாரு. அது வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதுக்கு பிறகு இந்த அழகரை வந்து எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க வந்து அவன் அந்த கெம்பை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அந்த உண்மையான இதை. அந்த யானையை மிதிக்க வச்சு கொல்லணும், அப்படி கொன்னோன்னா நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை வந்து பண்ணி அவங்க தாத்தா வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி இருக்குது கும்பிட போனோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அப்படியே தாத்தா கூட போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து போலீஸ் பேர வந்துடுறாங்க. அதனால் அவங்களோட முயற்சி வந்து தோல்வி அடையுது. அப்படி இருக்கும் போச்சில் அந்த கெம்பனுக்கு வந்து இது ரொம்ப கோபமாகுது. அப்போ அந்த கெம்பன் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அழகர் அந்த தாத்தா வந்து எடுத்து கொள்கிறாரு. அதுவும் அந்த கெம்பனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போது அந்த புலிகள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து வருது ஒரு புலி. அப்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது
கொல்லப்போகுது அந்த புலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மச்சில் அந்த தாத்தா அழகு தாத்தா வந்து தைரியமாக அந்த புலிகிட்ட ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிடுது. அந்த குழந்தைய வந்து பத்திரமாக காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுனால அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோடய இளமை பருவத்தில் பல வருஷமாக நான் சர்க்கஸ் நடத்தி வந்துட்டுருக்கேன், அப்படி இருந்தால் அதனால் அந்த விலங்குகள் மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த விலங்குகள் கூட நல்லா இதாக இருக்கிறாரு. அப்போ அந்த விலங்குகள் வந்து ரொம்ப கவலைப்படுது, எப்படின்னா அவங்களோட இடத்த விட்டுட்டு நான் ஒரு கூண்டெல்லாம் அடைச்சி போடுறேன், அந்த கூண்டுக்கு வராங்க, அதில் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி அந்த அழகரை அந்த விலங்குகள் தாக்குறதுலேருந்து இறக்க வைக்கணும், வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த கெம்பன் வந்து உணர்றான். உணர்ந்து இதை அறிஞ்சு அவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்போ கெம்பன் வந்து ரொம்ப மனமடைஞ்சு அந்த பாலாமணிகிட்ட வந்து அழகர் வந்து தன்னோட சம்பாத்தியம் எல்லாத்தையுமே பறிச்சதை வந்து புகார் பண்ணுறான். இருந்தாலும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போவும் பண்ணமுச்சில் அது தாத்தா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கமுச்சில் அவ சொல்கிறா, உண்மை சொல்கிறா, அந்த பணத்தை வச்சு தாத்தா வந்து உனக்கு அந்த வனத்துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி வராங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போது அந்த அதுக்கு பிறகு அந்த அழகர் வந்து அந்த பாலாமணியோட பெற்றோரை சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து சம்மந்திச்சு அந்த கெம்பனுக்கு வந்து அந்த திருமணத்தில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த கெம்பன் வந்து கேட்ட உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கடையில் அந்த கெம்பனோட ஃப்ரெண்டு அந்த தாத்தா வந்து நம்ம எதுக்கு தத்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து பாலாமணி கால் பண்ணியிருப்பாள். அந்த டைம் பாலாமணிக்கு கால் பண்ண முடிச்சில கரெக்டாக அவள் எடுத்துருவான். அப்போ பார்க்கும்போச்சில் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு கெம்பைங்கிட்ட சொல்கிற மாதிரி தாத்தாவை நம்ம யானை மிதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம், ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கும், நீயும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து கேட்டுறா, கேட்டு ரொம்ப அழுறா, அழுதுட்டு இவன் கையிலேயே நம்ம கொண்டு விட்டோம் அந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிருப்பாருனா, இவனுக்கு வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்கள தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து கலெக்டர் முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பார். அதையும் பார்த்துட்டு அந்த பாலாமணி வந்து அந்த கெம்பனை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, திட்டி ரொம்ப இதாக திட்டிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவாங்க, இவங்க ரெண்டும் பேசாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா கிட்டே இவங்க இந்த கெம்பன் வந்து பேச ரொம்ப பயப்படுவார். அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு தான் என்னை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாத்தா சொல்லுவார். நீங்கள் என்ன அப்படி கொல்ல பார்த்தீங்க, இப்படி கொல்ல பார்த்தீங்க அப்படின்ட்டு சொல்லி கடைசியில் அந்த தாத்தா வந்து சமாதானமாயிடுவார். சமாதானமாயிரும். அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த பாலாமணியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கெம்பனை வந்து இது பண்ணுவார். அப்புறம் அவங்க ரெண்டும் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து தன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து அறிஞ்சாத சீர்திருத்தம் செஞ்சதாக வந்து நம்புகிறாரு. இப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த கெம்பன் வந்து திருந்திட்டார். கடைசியில் வந்து அந்த அழகர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு போகிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து யானைகள் வந்து அவரை அடித்து அவர் ஒரு பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த கெம்பை வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு வாரான். வந்து அந்த தாத்தாவை அந்த எல்லாத்துக்கிட்டே இருந்து ரொம்ப பத்திரமாக தாத்தாவை காப்பாற்றுறான். காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாத்தாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இது பாலாமணியும் அந்த கெம்பனும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாலாமணி வந்து ஒர்க் போகிறான். அதுக்கு பிறகு அந்த கெம்பன் வந்து அந்த வனத்துறையில் வந்து தாத்தாவிற்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த வேலைக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறாரு. அப்படி இருக்க முச்சில் அவங்க ஊரில் வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது.
யானை மிதித்து கொள்றவங்களுக்கு வந்து 7 லட்சமா அப்படிங்கும் பட்சத்தில் இவங்க எல்லாரும் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் திருதிருன்னு முடிக்கிறாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.